ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஞ்சூஸ் பாரடைஸ். நம்ம பெண்களுக்கு மருதாணினா ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ அதெல்லாம் அவ்வளவு சுலபமாக கிடைக்கிறதும் இல்லை. அப்படி கிடைச்சாலும் அதை அரைச்சி 2-3 ஹவர்ஸ் கையில் காய வச்சு எந்த வேலையும் செய்யாமல் எதுக்கு சிரமம்னு ஆர்டிஃபிஷியல் கார்ன் மெஹந்தி வாங்கி கையில் போட்டு கையையும் நாஸ்தி பண்ணுறோம். இந்த மாதிரி நேரத்தில் வீட்டில் இருக்கிற பொருட்கள் யூஸ் பண்ணி இயற்கையாக இன்ஸ்டன்ட் மருதாணி வீட்டில் எப்படி தயார் செய்கிறதுன்னு இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். வாங்க வீடியோ பார்ப்போம். தேவையான இன்கிரீடியன்ஸ் இதெல்லாங்கிறத பார்ப்போம். 4 டீஸ்பூன் டீத்தூள், 4 டீஸ்பூன் சுகர், 4 டீஸ்பூன் வெல்லம், 4 டீஸ்பூன் குங்குமம், வாட்டர் 150 ml. ஃபர்ஸ்ட்டு இதை மாதிரி ஒரு டின் எடுத்துக்கோங்க. செர்லாக் வாங்கினதோடையோ பீடிய சுகர் வாங்கினதோடையோ ஏதாச்சும் கொஞ்சம் பெரிய டின்னாக பார்த்து எடுத்துக்கலாம். டின்னுக்கு உள்ளாடி போகிற மாதிரி ஒரு ஸ்டீல் பவுல் எடுத்துக்கோங்க. ஸ்டீல் பவுலோட அடியில் ஸ்டாண்ட் இருக்கிற மாதிரியான ஒரு பவுலாக எடுத்துக்கணும். இந்த டின்னில் தான் மெஹந்தி ரெடி பண்ணுறது. ஸோ மெஹந்தி ரெடி பண்ணதுக்கப்புறமா இந்த டின்னு யூஸ் பண்ண முடியாது, வேஸ்டில் தான் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி டின்னாக எடுத்துக்கோங்க. டின்னில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சுகர், டீத்தூள், வெல்லம் இவ மூணும் ஒரு ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்பூனால் தான் நடுவில் இந்த மாதிரி ஸ்பேஸ் போடணும். நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஸ்டீல் பவுல் வைக்கிறதுக்காக தான் இது. டின்னோட மேலே ஒரு ஸ்டீல் பவுல் வைக்கணும். டின்னுக்கும் இந்த பவுலுக்கும் இடையில் கேப் இல்லாமல் இருக்கணும். இந்த பவுலில் தான் தண்ணி ஊற்ற வேண்டியது. தண்ணி ஊற்றிக்கலாம். இனி ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த டின்னை வைக்கலாம். லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் இதை மாதிரி வச்சுக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டீம் வெளியே வர்றது இதை மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்காக தண்ணி மேலே ஒரு வெயிட் ஏதாச்சும் வச்சுக்கலாம். வெயிட் வச்சதும் பாருங்கள், ஸ்டீம் கம்மியாயிடுச்சு, ஸ்டீம் வரவே இல்லை. 15 மினிட்ஸுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு பார்க்கலாம். மருதாணி பண்ணுறதுக்கு தேவையான லிக்யூட் பவுலில் கிடச்சிடுச்சு. இந்த லிக்யூடில் தான் குங்குமம் சேர்த்து மருதாணி ரெடி பண்ணுறது. டின்னுக்குள்ளாடி இருக்கிற பவுலை வெளியே எடுத்துடலாம். பவுல் எடுக்கும்போது கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. பவுல் டின்னில் உள்ள வெல்லம் சக்கரை கூட எல்லாம் சேர்ந்து அப்படியே ஒட்டி இருக்கு. ஸோ லிக்விட் வெளியே சிந்தாமல் எடுத்துக்கோங்க. இனி இந்த லிக்யூடை இன்னொரு பவுலில் மாற்றிடலாம். மாற்றிக்கிட்டு எடுத்து வச்சிருக்கிற குங்குமம் 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதுதான் நம்ம மெஹந்தி. இதை தான் கையில் போட போகிறது. ரொம்பவே ஈஸியாக கிச்சன் பொருட்கள் வச்சே ஒரு மருதாணி ரெடி பண்ணிட்டோம். இனி இந்த மருதாணி என்னோட கையில் போடுறதையும் காமிக்க போகிறேன். பாருங்கள்,